அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி அஜ்மிகான் அவர்கள் தனது இரண்டாவது அமர்விலே சில விடயங்களை, சில ஆடியோக்களை வைத்திருக்கின்றார்கள். அதாவது காலையிலே நாங்கள் சில ஆதாரங்களையும் சில விளக்கங்களையும் முன்வைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் அவற்றுக்கு மறுப்பாக தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார். அதாவது அவர் வைத்திருக்கின்ற சில குற்றச்சாட்டுக்கள், அதாவது நான் தாத்தை கொண்டு வழியானேன், அவர் மௌலவி அஜ்மிகான் அல்லாஹ் சிவத்தை கொண்டு வழியானான் என்பதை விளங்கப்படுத்தியதாகவும், நான் தாத்தை கொண்டு அல்லாஹு தாலா எப்படி வெளியாகி இருக்கின்றான் என்பதை விளங்கப்படுத்தவில்லை என்று முதலாவதாக சொல்லியிருக்கின்றார்கள். மௌலவி அஜ்மிகான் அவர்களே, நீங்கள் நிதானமாகத்தான் பேசுகின்றீர்களா? நீங்கள் அல்லாஹ் சிபாத்துக்களை கொண்டு வழியாக இருக்கின்றான் என்பதை எந்த உதாரணத்தை சொல்லி நீங்கள் விளங்கப்படுத்தினீர்கள்? நாங்கள் துஹபத்துல் முர்சலாவிலே இருந்து ஆதாரங்களை காட்டி ஐஸ்கத்தி அலை இவைகள் எல்லாம் நீர்தான், அந்த நீர்தான் ஐஸ்கத்தியாகவும் அலையாகவும் வந்திருக்கின்றது என்ற உதாரணங்களை காட்டி, எங்களுடைய சொந்த கருத்தல்லே, நீங்கள் காட்டிய அதே துஹபத்துல் முர்சலா என்ற நூலிலே வரக்கூடிய அந்த ஆதாரத்தை முன்வைத்து எங்களுடைய தௌஹீதை, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கையை விளங்கப்படுத்தினோம். நீங்கள் சிபாத்துக்களை கொண்டு அல்லாஹு தஆலா அவனுடைய சிபாத்துக்கள் தொழிற்படுவதனால் வெளியானது இந்த படைப்பு என்பதை என்ன உதாரணத்தை கொண்டு, என்ன உதாரணத்தை காட்டி விளங்கப்படுத்தினீர்கள் என்பதை இந்த இடத்திலேயே நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நானும் நீங்களும் மாத்திரம் பேசவில்லை, இங்கே பல உலமாக்கள் அறிஞர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஏதோ பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு பதிலை பேசி வைப்பது அது அறிவுடைமை அல்ல என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ஐஸ்கட்டி அலையி அதே போன்று காணல் நீர் இவைகளை உதாரணம் காட்டி ஐஸ்கத்தியாகவும் அலையாகவும் இருப்பது நீர்தான், இவ்வாறுதான் அல்லாஹு தஆலா தான் இந்த படைப்புகளாக இருக்கின்றான் என்று சொல்லியிருந்தோம். நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வருகின்றீர்கள், அதாவது அந்த சிபத்துக்கள் தொழிற்படுவதனால் வெளியானதுதான் இந்த படைப்பு என்று சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் அதை மறுப்பது போன்று இங்கு காட்டு முனைகின்றீர்கள். நாங்கள் அதை மறுக்கவில்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், ஒருவர் ஒரு ஆழமான ஒரு பொருளை தூக்குகின்றார், நான் சொல்கின்றேன் அவர் தன்னுடைய பலத்தால் அதை தூக்கினார் என்று சொன்னால், அவருடைய பலம் என்ற தன்மை, அவர்கள் இருக்கக்கூடிய அவருடைய குதிரத்தி சக்தி அல்லது பலம் என்ற தன்மை அவர்கள் செயற்பட்டதனால் தான் அந்த பாரத்தை அவர் தூக்கினார். தூக்கினது அவருடைய பலம் மாத்திரமா, அவருடைய தாத்தும் சேர்ந்தா? அதை நான் கூட கேட்டேன் தெளிவா. ஆனா நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ பதில் ஒன்று பேச வேண்டும் என்பதற்காக பேசியது போன்று தெரிகிறது. இங்கே அனைவரும் இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த விஷயத்தை விளங்காது போனாலும் என்னுடைய உண்மையான நோக்கம் இதை கேட்டு மற்றவர்கள் இந்த ஞானத்தை விளங்க வேண்டும் என்பதுதான். உங்களை நான் வென்று விட்டேன் இந்த வாதத்திலே என்று நிரூபித்து காட்டுவது என்னுடைய நோக்கம் அல்ல. அதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எல்லாம் அவனே என்ற நான் சொன்னா அவன் என்ற அவன்தான் என்று சொன்னேன். இன்னும் இடத்திலே தாத்தி சிபாத்தி ஆசிமாவை கொண்டு வெளியாக இருக்கின்றான் சொன்னேன். இது ஒரு ஓதி படிச்ச ஒரு ஆலிம் ஒரு அறிஞன் கதைக்கின்றதை என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்று சொன்னால் தாத் என்பதற்குள் தாத் என்பது அவனுடைய சிபாத்தி ஆசிமா எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்றுக்குத்தான் தாத் என்று சொல்லப்படும். அப்ப நான் தாத்துக்களை தாத்தை கொண்டு வெளியாக இருக்கின்றான் என்று தலையங்கம் போட்டிருக்கேன். கீழே என்னுடைய நிலைப்பாடு அதே தாத்தி சிபாத்தி அஸ்மாக்களை கொண்டு வெளியானான் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் ஒப்பந்தத்திலே அந்த மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எழுதப்பட்டிருக்கு. அப்ப தாத்தை கொண்டு வெளியானா தாத்துக்குள்ள சிபாத்தி அஸ்மா எல்லாம் அடங்கிடும். அப்ப நீ அல்லாவுடைய தாத்து என்றா உங்களுடைய தாத்தை போன்று அல்லது ஏனைய சிருஷ்டிகளுடைய தாத்தை போன்று ஒரு தாத்து என்று, அதிலே சிருஷ்டிகளுடைய தாத்தை போன்ற ஒரு தாத்து என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? லைசக்கம் இதுலி செய்யும், அவனைப் போல எதுவும் இல்லை. அவனுடைய தாத்தை போன்று சிருஷ்டிகளுடைய தாத்துக்கு மாற்றமானவன். அப்ப அவனுடைய தாத்துல சிபாத்தியாசமா எல்லாம் அடங்கிடும். உங்களால கேட்கணும்னா காதால மாத்திரம்தான் கேட்கணும். உங்களோட கையில செவிப்புலன் சம்ங்கிறது வேலை செய்யாது. அல்லாஹு தஆலாவுக்கு அவ்வாறு காதின்றி கேட்பவன், கண்ணின்றி பார்ப்பவன். அப்ப அவனுடைய தாத் என்பது அவனுடைய சகலதையும் அடக்கிக் கொள்ளும். சில நேரங்களில் நாங்கள் அதை விவரிப்பதற்காக தாத்தி சிபாத்தியாசமா சொல்வோம். நான் தாத்தை கொண்டும் சிவாத்துகளை கொண்டும் அஸ்மாக்களை கொண்டும் தனித்தனியா ஒன்றை பிரிக்க முடியாது. அப்ப நீங்கள் இந்த பார்வையாளர்களை நீங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழப்புகின்றீர்கள். நாங்கள் தாத்தை கொண்டு என்றால் தாத்தி சிவாத்தி அஸ்மா எல்லாம் அடங்கிடும். அதே போன்று இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன அல்லது அவர்கள் சொன்ன அந்த ஆதாரத்தை நான் முன்வைத்திருந்தேன். அதே போன்று சூஃபி ஹஜ்ரத் நாயகம் அவர்கள் சொன்ன ஆதாரத்தையும் நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதுல உள்ளமையில் உள்ளவற்றில் அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வையும் அவனது செயல்களையும் தவிர
என்று இப்ப நாங்க தான் பிரிச்சு சொல்வது போன்று அல்லாஹுவையும் அவனது செயல்களையும் தவிர இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க இப்ப நீங்க இந்த படைப்புகள் அவனுடைய சிபாத்துக்கள் தொழிற்படுவதனால் வெளிப்பட்டவை என்று சொன்னால் இந்த படைப்பு அவனா இல்லையா அல்லாஹுவா இல்லையா அதை நீங்க நேரடியா சொல்லுங்க. அந்த சிபத்து தொழிற்படுத்ததுனால் வெளிப்பட்டது அப்படி வந்தது இப்படி வந்தது சொல்லாம நான் நேரடியா சொல்றேன் இந்த படைப்பு அல்லாஹ் தானானது. சுபத்துல் முர்சலா வாசிச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இந்த படைப்புங்கிறது ஐநுல் ஹக்கி சுபஹானஹு வ தஆலா அல்லாஹ் தானானது என்ற வசனத்தை இபாரத்தை வாசிச்சு உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினேன். இப்ப நீங்க அதுல என்னோட கேள்வி கேட்கறீங்க கொஞ்சம் சொல்றேன் சொல்லி. அப்ப நீங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழம்பி குழப்பி ஒரு வாதத்தை ஒரு வேறு பக்கத்துக்கு திசை திருப்புறதுக்கு வாரீங்க. நீ நான் உங்களுக்கு தெட்ட தெளிவாக சொன்னேன் அனைத்தும் தான். அதுக்கு உதாரணம் நீர்க்குமுளி அலை ஐஸ்கட்டி இவை அனைத்தும் ஹக்கீகத்திலே தண்ணீர் தான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அப்ப நீங்க அதை என்ன செய்யறீங்க நான் சொல்லாத விஷயங்களோட சொல்றதுக்கு வர மாதிரி இங்க விளங்குது. ஒரு இடத்திலே சொல்கின்றீர்கள் அடுத்ததாக நீங்க சொல்றீங்க அல்லாஹு தஆலாவுடைய சிபாத்துக்களின் வெளிப்பாடு தான் இந்த படைப்பு சொல்லி அதே நேரத்தில் சிபாத்து தாத்தை விட்டும் சிவத்தை பிரிக்க முடியாது என்றும் சொல்கிறீர்கள். அப்ப நீங்க ஏன் தலைப்பு போடும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய தாத்தின் வெளிப்பாடுன்னு கதை முடிஞ்சு சிவாத்துக்களின் வெளிப்பாடு மட்டும் ஏன் சொல்றீங்க? அப்ப தாத்தி வேலை அதையும் ஒத்துக்கொறீங்க. அந்த உதாரணத்தை காட்டி நாங்க கேள்வியை கேட்டா அதையும் ஒத்துக்கொள்றீங்க. சிவாத்து தாத்தை ஒட்டி சிவத்தை பிரிக்காது அது அதே நேரத்தில் சிவத்தை தனித்து தொழிற்படாது என்ன சொல்றீங்க? அப்ப தாத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லுங்க. தாத்து தாத்தாவே இருக்க சிவத்து மட்டும் தொழிற்படுமா? தொழிற்படாது. அப்ப நீங்க ஏன் தாத்துடைய வெளிப்பாடு என்று சொல்வதற்கு தயங்குறீங்க? இப்ப நீங்க சிவத்துடைய வெளிப்பாடுன்னு சொல்வது கூட இந்த படைப்பு அல்லாஹ்வுடைய சிவத்து என்று சொல்ல வரல. நீங்க சிவத்து தொழிற்பட்டதுனால இது வெளிப்பட்டது என்ன சொல்றீங்க? நாங்க சொல்றோம் உங்கள்ட்ட தெளிவா கேட்கும் இந்த படைப்பு பிரபஞ்சம் அல்லாஹ் தான் ஆனதா அவனுக்கு வேறானதா அது நேரடியா சொல்லுங்க. நீங்க மழுப்பாம ஐனியத்தா கைதியத்தா என்பதை நீங்க தெளிவா சொல்லணும். இந்த படைப்பு என்னங்கிறது எல்லாம் அவனுங்க எல்லாம் இந்த படைப்பு தான் குறிக்குது. அல்லாவுடைய இதாத்தை குறிக்கிறாங்க எல்லாம் இந்த படைப்பு. இந்த படைப்பு அவன் ஆனா இந்த படைப்பு அவன் தானானது. ஐஸ் கட்டி எவ்வாறு நீர் எவ்வாறு ஐஸ் கட்டியா இருக்கோ அலையாக எவ்வாறு நீர் வந்திருக்கிறதோ நீர்க்குமுடியாக இருப்பது எவ்வாறு நீராக இருக்கிறதோ இந்த படைப்பாக இருப்பது அல்லாஹ் தான் என்று நேரடியா சொல்லுங்க. அப்ப ஏன் மௌலி நீங்க வேற பக்கத்துக்கு அதை கொண்டு வரீங்க? அதே நேரத்தில் அல்லாஹு அலமுன் அல தாத் நீங்க ஒரு ஓதி படிச்ச மௌலவி உங்களுக்கு அது விளங்கும் என்கிறதுக்காக நான் அதை சுட்டிக்காட்டேன். எங்களுக்கு அல்லாஹு அலமுன் அல தாத்தில் வாஜிபில் வுஜூதில் முஸ்தஹிக்கில் ஜமீல் மஹாமீதி என்று சொல்ல தெரியாமல் இல்ல. பத்து நிமிஷத்துக்கு கூடினா நீங்க அதை பிடிச்சி நிப்பீங்க. பத்து நிமிஷத்தை கூட்டு பேசிட்டோம் சொல்லி சரிதானே. அப்ப அல்லாஹ் என்பது அவனுடைய வாஜிபுல் வுஜூதான சகல புகழ்களையும் ஏற்று சகல புகழ்களுக்கும் தகுதியான தாத்துக்கு சொல்லப்படும். அப்ப அந்த அல்லாஹ் என்று அவ லைசபில் வுஜூதி இல்லல்லாஹு அஃஆலுஹு இந்த உள்ளமையில் அல்லாஹையும் அவனது செயல்களையும் தவிர வேறில்லை என்று சொன்னா அந்த அல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய அந்த வாஜிபுல் வுஜூதான தாத்தை குறிக்கும். இந்த அல்லாஹ் தாத்தை பத்தி தானே பேசுறேன். சிருஷ்டியோட தாத்தை பத்தி நான் சொல்லலையே. அல்லாஹ் என்பது அல்லாஹ் என்ற சொல்லு சிருஷ்டிக்கு அல்லாஹ்னு சொல்லி நாம் ஹைக்கிறலையே. அப்ப நான் இங்கே அல்லாஹ்வுடைய தாத்து என்று சொன்னது இந்த தாத்தன் யஸ்முன் அலர் தாத்தி என்று சுருக்கமா சொன்னது அல்லாஹ்வுடைய தாத்து தான். நீங்க விளங்கி கொள்வீங்க என்ன நீங்க அந்த மனுஷா போதி கொடுக்கணும் மனுஷா பிள்ளையில பாடம் கேட்கற மாதிரி நடை கேட்க வரீங்க முடி. அதேபோல சூபி ஹசரத் நாயகம் அவர்கள் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் மழுப்பலாகத்தான் சொல்லியிருந்தது. அவர்கள் எவ்வளவு தெளிவாக இந்த ஞானத்தை பல இடங்களில் சொல்லி இருக்கின்றார்கள். உலகதாவ சகல சர்வ சிருஷ்டிகளின் உலகதா உலகாதி சர்வ சிருஷ்டிகளின் சகல அணுக்களின் சூரத்துக்களும் ஹக்த ஆலாவின் ராத்தில் ஹக்கின் ராத்து தானானதாகவே இருக்கும். அவருடைய பக்கம் இருவரை ஒன்றிக்கு அப்ப இது அல்லாவுடைய தாத்து தான் அவன் தான் என்பதை நீங்க ஒத்துக்கொள்ளுங்க நம்மளுடைய. அதே நேரத்தில் இன்னும் ரெண்டு கேள்வி கேட்டிருந்தீங்க நான் அடுத்த ஓடியோல வைக்கேன். சிறு சிறு ஓடியா வச்சாலும் பத்து நிமிஷத்துக்கு கூட பேச்சிருக்கேன் அதை விட்டு விவாதத்தை விட்டு நீங்க ஓடிடுறாங்க மூலவி.
அதை முதல்ல நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது கஜாலி மாமா அவர்களுடைய கவுளை பத்தி பேசினீங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் அதுல வித்தியாசம் இல்லை என்று சொன்னீங்க. கஜாலி கேள்வி கேட்கறதுலே மலமலன்னு கேள்வியை வாஜிட்டு போய்க்கிறேன், எழுதி போட்டு அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு டைம் எடுக்கும், அதனால நான் பத்து நிமிஷத்துக்கு கூட இருக்கேன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய தாத்தை குறிக்கும் என்பதை நீங்கள் விளங்காததினால்தான் எங்கள்கிட்ட எல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்றீங்க. நாங்க சொல்றோம் இந்த சர்வ சிருஷ்டியும் அல்லாஹ்வா, அல்லாஹ் தான் ஆனதா இல்லையா என்பதை சொல்லணும். அப்ப கஜ்ஜால் மாமன் சொல்றாரு, அல்லை சபில் வஜூதி இல்லல்லாஹு தஆலா, உள்ளமையில் அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை. ஏண்டா அல்லாஹ்வுடைய தாத்து, அல்லாஹ் என்பது அவனுடைய தாத்துக்கு, அல்லாஹ்வுடைய தாத்து வாஜிபுல் வுஜூதான அவனுடைய தாத்தை தான் குறிக்கும். அல்லாஹ் அலமுன் அல தாத்தி என்ன சொல்லி காட்டாவட்டான். அப்ப இதுக்குள்ள எங்களுக்கு உங்களுக்கும் இடையில ஒரே கருத்து தான், நாம விவாதிக்க தேவையில்லையே. நீங்க தெளிவா சொல்லுங்க, இந்த படைப்பு அல்லாஹ் தான் ஆனதா அவனுக்கு வேறானதா, அதை நேரடியா சொல்லுங்க. சிவத்துக்கள் தொழிற்படும் பொழுதுதான் வெளிப்பட்டதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இந்த வாதம் வந்து எல்லாம் அவன் என்பதை நாங்க எப்படி விளங்குறோம், அதான் தலைப்பு. எல்லாம் அவன், எல்லாம் அல்லாஹ் தான் ஆனது. பஞ்சு எப்பாறு துணியாக இருக்கின்றதோ, நீர் எப்பது எவ்வாறு அலையாக வருகின்றதோ, அவ்வாறு அல்லாஹ் தான் இந்த படைப்புகளாக வெளியாயிருக்கின்றான். எனக்கு ஒரு கோபம் வருது, நான் அடிச்சிட்டேன் ஒரு ஆளு என்று சொன்னா, அந்த கோபம் வெளிப்பட்டதனால் அடித்தேன், அடிச்சது யாரு, நான் தான். அது போல இந்த படைப்பு என்பது அல்லாஹ்வுடைய சிபாத்துக்கள் அவனுடைய நாட்டம் குதிரத்து வெளிப்பட்டதனால் ஏற்பட்டதனால் வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட இந்த வெளிப்பாடு அவன் தானானது என்கிறதா இந்த இல்லாம அவனுடைய கருத்து. நீங்க அதை தெளிவா மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க. அத அடுத்தது இன்னொரு சொல்லி ஐயுனி, அப்ப குறிப்பாகுதல் என்றா என்ன என்று கேட்டிருந்தீங்க. அத்த ஐயனுள் ஹாரிஜி, வெளியாகுதல் என்ற குறிப்பின் அடிப்படையில் அந்த சிருஷ்டிகளாக ஒவ்வொரு உருவம் எடுத்து அது வந்ததுனால அந்த உருவத்துக்குரிய சூரத்துக்கு சூரத்துக்குரிய ஹுக்குமா கொடுக்கணும். நாங்க எல்லாமே ஹக்குத்தான் என்று போட்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று கூப்பிடுங்க இல்ல, அதுக்குரிய ஹுக்கும சட்டத்தை கொடுக்கம விடாமீங்க இல்ல. இவ செருப்பு மாவந்தானது செருப்பத்துக்கு தலையில வச்சுட்டு போயில. ஐ மீன் ஹைதுத்த ஐயுனில் ஹாரிஜி, வெளியான குறிப்பு என்ற அடிப்படையில் ஹக்குக்கு வரானது, அது ஹக்கு தான் என்னோடு அதுக்கு தலையில வச்சுட்டு போயில. சரிதானே, அதனால மௌலவி அவர்கள் இந்த படைப்பு அல்லாஹ் தானானதா அவனுக்கு வேறானதா, நாங்க எல்லாம் அவன் என்பதை கொண்டு இந்த படைப்பு அவன் தானானது என்றுதான் சொல்றோம். நீங்க இந்த படைப்பு அவனுக்கு வேறானதுன்னு சொல்றீங்க, தானானு சொன்னீங்க. நீங்க தானானது இதெல்லாம் அவன் தான் அல்லாஹ் தான் என்று சொன்னீங்கன்ற விவாதம் இதோட முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.